வணக்கம் பத்திரிகையாளர் தொடங்கி ஒவ்வொரு நாளும் அரசியல் பரபரப்புகள் அதாவது அதிமுகவிலும் சரி திமுகவிலும் சரி புது புது விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். யார் முதல்வர் வேட்பாளர்ன்ற ரேஸ் வந்து அதிமுகவில் ஓடிட்டு இருக்கு. திமுகவில் என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா முதல்வர் வேட்பாளர் யாருன்னு அவங்க தீர்மானிச்சிட்டாங்க, இவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு. இப்போ வந்து அங்கே என்ன பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அவங்க வந்து மத்திய அரசாங்கம் அவங்க மேலே இப்போ வந்து முடிக்கப்பட்ட அந்த 2G வழக்கை தூசி தட்டியிருக்கு. ஆனால் அதற்கெல்லாம் கவுண்டர் கொடுக்குறது அவங்க தயாராகிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். இங்கே வந்து இப்போ என்னென்னா அங்கே என்ன குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்னா மீம் கிரியேட்டர்கள் கையில் அவங்க சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன மீம் கிரியேட்டர்கள் அப்படின்னா இப்போ வந்து விவசாயிகளுடைய பிரச்சனை தொடர்பாக விவசாய மசோதாவுக்கு எதிராக வேளாண் மசோதாவுக்கு எதிராக வந்து திமுக நடத்த அந்த போராட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டாலின் வந்து கலந்துக்கிட்ட அந்த விஷயத்தில் அவர்கள் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் மீம் கிரியேட்டர்களால் பயங்கரமாக வைரலாக கொண்டாடப்பட்டது. அனைத்துமே வந்து நையாண்டியாக நக்கலாக ஒரு மாதிரி வந்து கிண்டலாக வந்து அந்த விஷயங்கள்லாம் பார்க்கப்பட்டதுனால ஒரு ஆவேசமாக ஒரு பேசுகிற ஒரு தலைவரை காமெடி பீஸாக மாற்றிடாதீங்கப்பான்ற மாதிரி அங்கே வந்து புகைச்சல்கள் ஆரம்பிச்சிருக்கு. இது திமுகவுடைய நிலை. இங்கே அதிமுகவில் வந்து முதல்வர் வேட்பாளர் யார்ன்ற ரேஸ் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தால் கூட இப்போ வந்து ஓபிஎஸ் உடைய இப்போதைய அசைன்மெண்ட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல் கட்சியை நம்ம கைப்பற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு, அவருடைய திட்டம் தொலைநோக்கு பார்வையோடு ஒரு திட்டம் போடுறாரு. ஒருவேளை வருகிற 2021 தேர்தலில் அதிமுக என்கிற அந்த கட்சி தோத்து போச்சுன்னு வச்சுங்க, இப்போ இருக்கிற நிலைமைக்கு கட்சியினுடைய தலைவர்களாக இரட்டை குழல் துப்பாக்கியாக இருந்தோம்னா கட்சி வந்து செதறிடும். ஆக ஒரு தலைமையின் கீழ் இந்த கட்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம அரசியலை தொடர முடியும், அரசியல் வாழ்க்கைக்கு இதுதான் அடித்தளம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தீர்மானமாக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக. ஏன்னா அந்த அதிமுக விதிகளின்படி என்னதான் இவங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படி இப்படின்னு வந்து பதவிகள் புதுசாக உருவாக்கி பொதுக்குழு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி மாத்தினா கூட ஆஸ் பர் பைலா படி அந்த ஸ்ட்ராங்கான தொண்டனாக இருக்கிற ஒரு ஒருத்தரும் எதிர்க்கிறது, அதாவது அவர்கள் வந்து எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார், ஒரு தலைமையின் கீழ் தான் கட்சி செயல்பட முடியும். இரட்டை குழல் துப்பாக்கி இந்த குண்டு வெடிக்குமா வெடிக்காதா இதெல்லாம் வேலைக்காவது. ஆக அந்த பொதுச் செயலாளர் என்கிற அந்த பதவி மீது இப்போ வந்து ஓபிஎஸ் கவனம் திரும்பியிருக்கு. அதுதான் அவர் வந்து நான் எனக்கு பதவியே வேணாம், துணை முதல்வர் பதவியோடு ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன், எனக்கு வேணாம், என்கிட்ட வந்து கட்சியை கொடுத்துருங்க, நீ ஆட்சியை வச்சுக்கோ, இப்போ ஆட்சி தான் உங்கள் கையில் இருக்குல்ல, நீ ஆட்சியை வச்சுக்கோ, கட்சி என்கிட்ட கொடுத்துரு, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து ஓபிஎஸ் வந்திருக்காங்க. அந்த அந்த முடிவுக்கு வரும்போதும் கட்சியை இப்போ கொடுக்குற முடிவில் இல்லை கட்சியை ஒன் மேன் ஷோவில் கொடுக்குற முடிவுலலாம் எடப்பாடி இல்லை. அவருக்கும் இவர் யோசிக்கிற மாதிரி அவரும் யோசிக்கிறார். ஒருவேளை ஏதாவது வந்து நெகட்டிவான முடிவுகள் தீர்வுகள் வந்து இந்த தேர்தலுக்கு பின்னாடி நடந்துட்டால் ஸ்ட்ராங்கான ஒரு பெருமையை ஒரு பலம் வாய்ந்த வலிமையான கட்சியாக நம்ம வந்து அதிமுக இருக்கணும்னா அது நம்மக்கிட்ட இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லி அங்கேயும் முட்டுக்கடை போடுங்க. இப்போ அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இந்த 7ஆம் தேதி யார் வேட்பாளர்னு அறிவிக்கிறதுக்கு காத்திருக்காங்க, சொல்லிட்டாங்க நாங்கள் அறிவிக்க போகிறோம்னு சொல்லி. இதற்காக வந்து ஐடிவி தொடர்பாக ஒரு ட்விட்டர் பதிவு, எம்எல்ஏக்கள்லாம் சென்னைக்கு வாங்க அப்போ கிளம்பி உங்களோட நாங்கள் மீட்டிங் பண்ணோம், 6ஆம் தேதி உங்களுக்கான மீட்டிங் சொல்லி ஒரு பதிவு போட்டாங்க. போட்ட வேகத்தில் டெலிட் பண்ணிட்டாங்க. பதிவு போட்டு டெலிட் பண்ணதுக்கு என்ன காரணம்னா அதுலேயும் வந்து ஓபிஎஸ் கொந்தளிச்சிட்டார், நான் ஒருங்கிணைப்பாளர், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் முடிவு பண்ணுறதை தாண்டி இந்த ஐடிவிங்கே ஃபாலோ பண்ணுறது யார், ஐடிவிங்கே நடத்துது யார், அதுக்கு தகவல் கொடுத்தது யார், அப்படி ஒரு பதிவு போட்டது யார், யாரை கேட்டு அந்த பதிவு போட்டாங்கன்னு கொந்தளிச்சு வெடிச்சிட்டார். அது அந்த போட்ட வேகத்திலேயே தூக்கிட்டாங்க. இப்போ சமாதான முயற்சிகள் நடந்துருக்கு. இது வந்து ஆலோசனை குழுன்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு செயற்குழுலே வந்து வலியுறுத்தினார். இணைப்பு நேரத்தில் தர்மயுத்தம் நடத்தி இணைப்பு நேரத்திலே அந்த விஷயத்தை வலியுறுத்தினார். அந்த 11 பேர் கொண்ட குழு அமைச்சாதான் அடுத்த கட்டம் மூக்கே நான் வருவேன்னு ஓபிஎஸ் வந்து உறுதியாக நிற்கிறார். அதுதான் அவருடைய நிலைப்பாடு, இப்போவும் அதில் தான் உறுதியாக இருக்கேன். ஆனால் அந்த விஷயத்தை ஆதரிக்கிறதுக்கு அதை தொடங்குறதுக்கு எடப்பாடி தயாராக இல்லை. எடப்பாடி ஆல்ரெடி வந்து 3 அடங்கி ஒரு குழு வச்சிருக்காரு, எஸ்எம்எஸ் டீம் வச்சிருக்காரு, அதனுடைய வழிகாட்டுதல்படி தான் அவர் நடந்துட்டு இருக்கார்.
இப்ப நடந்த காமராஜருடைய பிறந்த நாள் விழால ரெண்டு பேரும் ஒன்னா போனவுடனே இணைஞ்சிட்டாங்க, ரெண்டு பேரும் சமரசமாயிட்டாங்க, எல்லாம் வெளி பார்வைக்கு தோற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தினா கூட புகைச்சல் வந்து அதிகமாயிருக்க தவிர குறையவே இல்லை. இப்ப எடப்பாடி இப்படி ஒரு நிலைமையில இருந்தாங்களும் ஓபிஎஸ் எதை பத்தியும் கவலை இல்லாம நான் கட்சி கைப்பற்ற முடிவுல இருக்காரு, அதற்கான அடுத்த கட்ட மூவ் சென்னையில ரகசிய மீட்டிங் போட்டு தெரிஞ்சிருதுன்னு சொல்லி தேனிக்கு போயிட்டாரு. பெரிய குளத்துக்கு அங்க அவர் விசேஷங்கள் நிகழ்ச்சிகள் நடந்துச்சு, அதெல்லாம் அவர் கலந்துக்கிட்டாரு. நிறைய ஆதரவாளர்களையும் அங்க சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்ப எம்எல்ஏக்கள்ல பெரும்பாலான ஊர்ல அவங்கவுங்க தொகுதிகளில் இல்லை, பாதி பேர் இங்க சென்னைக்கு வந்தாச்சு, சென்னையில தான் இருக்காங்க. எதற்காக சென்னையிலே முகாமிட்டிருக்காங்கன்னா, அவங்க நாலாண்டு காலமாக எடப்பாடியுடைய அன்பும் ஆதரவுல நிறைய வேலைகள் வந்து பாசிட்டிவாக நடத்திக்கிட்டாங்க. அவரே இருந்துட்டாலே நமக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவர் நினைச்சாலும் அது வெளிப்படையாக சொல்ல முடியாமல் தயங்குறாங்க. காரணம் என்னன்னா, ஓபிஎஸ் அவர்களுக்கு மத்திய அரசுடைய இணக்கமான பார்வை இருக்கு, மத்திய அரசுடைய வழிகாட்டத்தில் நிறைய வேலை பார்க்குறாரு, பிரதமர் மோடியோடு ரொம்ப நெருக்கமாக இருக்காரு, அங்கே கொடுக்கப்படுகிற அசைன்மெண்ட்டில் இவருடைய மூலமாக தான் வருது. அதனால நாளைக்கு யாராவது திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் உருவாயிட்டு நம்ம வெளிப்படையாக எடப்பாடியை ஆதரிச்சுட்டு ஒருவேளை ஓபிஎஸ் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிலைமை வந்தால் நமக்கு சீட்டு கிடைக்காம போயிடுச்சுன்னா சிக்கலாயிரம்ன்ற மாதிரி பதட்டத்தில் இருக்கிறாங்க எம்எல்ஏக்கள். அதனால அவங்க ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அமைச்சர்கள்லேயே பெரும்பாலானவர்கள் வீரவேசனம் பேசுகிறவங்களாம் இப்போ ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. காரணம் என்னென்னா, சர்வேக்கள்லையும் சரி மத்திய அரசாங்கத்தினுடைய அனுசரணையான பார்வையும் சரி எல்லா விஷயத்திலையும் ஓபிஎஸ் வந்து ஒரு படி மேலே இருக்காரு, எடப்பாடி வந்து ஒரு படி பின்தங்கி இருக்காருன்ற விஷயம் வந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, நமக்கே ஒரு விஷயங்கள் தெரியுதுன்னு போது எடப்பாடியினுடைய அந்த தரப்பு வந்து பதட்டம் அடையாதானா, அவங்க இதை பத்தி பதட்டம் அடைஞ்ச மாதிரியே தெரியல. அப்ப அவங்க ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறாங்க. எதுவுமே நடக்கல அப்படின்னா நேரடியாக போய் எடப்பாடி வந்து தடாலடியாக சரண்டராகி சசிகலா காலில் விழுவதற்கும் தயாராகிட்டார். அவர் அப்படி விழுமாட்டார் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி விழுந்து பதவியை வாங்கியவர் தான் எடப்பாடி. கூவத்தூரில் நடந்த நிகழ்வுல அந்த வீடியோக்கள் இப்போ கூட வைரலாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயம்தான். அப்படியே வந்து தவழ்ந்து தரையோட தரையாக விழுந்து அப்படியே பணிந்து குனிந்து தான் அந்த பதவியை வந்து அவர் வாங்கினார். அதனால் மீண்டும் போய் அந்த அம்மா காலில் விழுறதுக்கு வந்து அவர் ஒன்றும் தயங்கவே மாட்டார். அவங்க ஆசையை மறுபடியும் வாங்கிடலாம் நம்ம அப்படின்னு நினைப்பாரு. ஆக மொத்தம் அதனால தான் அந்த பதட்டம் இல்லாமல் இருக்காருன்னு சொல்கிறாங்க அவருக்கு நெருக்கமான நண்பர்கள். எது எப்படியோ ரெண்டு பேரில் யாரும் ஏழாம் தேதி அறிவிக்கப்படுவாங்களான்னா, நமக்கு கிடைத்த தகவலின்படி ஏழாம் தேதியும் இந்த அறிவிப்பு வராது. கொசுக்குன்னு இவ்வளோ நேரம் சொல்லி டப்புன்னு விட்டுட்டீங்களே அப்படின்றீங்களா? உண்மைதாங்க, ஏழாம் தேதியும் வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்க மாட்டார்கள் என்கிறது தான் நமக்கு ரெண்டு சைட்லேருந்து நம்ம பேசுகிற விஷயங்கள் கிடைத்த தகவலினுடைய ஒரு சாராம்சம். காத்திருப்போம், அதற்கு முன்னாடி எது வேணால் நடக்கலாம். அரசியலில் மாற்றங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அது மாதிரி அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் கிடையாது. யார் யாருடனுடனாலும் கூட்டணி சேரலாம், எந்த நேரத்தினாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ நிகழ்வு நொடிக்கு நொடி மாற்றங்களை சந்திக்கும். தமிழக அரசியல் தேர்தலை நோக்கி போகிறதுனால இந்த மாற்றங்களும் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே தான் இருக்கும். புதிய தகவலோடு மீண்டும் சந்திக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.